ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி அதை பற்றி கருத்தெல்லாம் பேச வேண்டாம், இப்போ தான் ஒரு ஒரு வெற்றி வேட்பாளர் அங்கே இறந்துருக்காங்க நம்ம பேச வேண்டாம். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அது தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம கட்சியினுடைய ப்ரொசீஜர் வந்து ஒரு தேர்தல் பணிக்குழு, எப்போவுமே இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இடத்திலும் கூட தேர்தல் அறிவித்தவுடன் ஒரு தேர்தல் பணிக்குழுவை போட்டுருவாங்க, நேற்று அந்த கட்சியில் போட்டிருக்கோம். அதே நேரத்தில் நான் தொலைபேசி மூலமாக நம்முடைய அதிமுகவினுடைய இன்ட்ரியம் ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசினேன். தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசினேன். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு புதுடெல்லியில் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேசுவாங்க, பேசினதுக்கப்புறம் நிலைப்பாட்டை நாங்கள் சொல்கிறோங்க. சார், யாருடைய அச்சுறுத்தினால இந்த இசைப்பிரி பாதுகாப்பு தெரியாதுங்கண்ணா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மத்திய அரசை பொறுத்தவரை அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதை ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட காரணமெல்லாம் சொல்லலை. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ வர்றாங்க நம்மகிட்ட இருக்காங்கண்ணா. எனக்கு எந்த காரணம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கண்ணா. பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்கிறத விடங்கண்ணா எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லா அச்சுறுத்தலுமே தமிழ்நாட்டில் இருந்தால் வரணும்னு அவசியம் இல்லை, வெளியிருந்து கூட வரலாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா நானும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கேன். சில ஏஜென்சி சில நேரத்தில் சொல்லும்பொழுது அதை கம்பீரமாக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும், அது விளையாட்டு பிள்ளையை போல் எடுத்துக்கூடாதுங்கிறது. அதே நேரத்தில் இதனால் நமக்கு பிரச்சனை அதிகம்தான், மிங்கிளாகிறது, ஃப்ரீயாக போய் மக்களை பார்க்குறது எல்லாமே. பட் அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி கொடுக்குற இன்புட்டுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்கும், அதனால் நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கேங்கண்ணா. அண்ணா, நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்பது கட்சியினுடைய வளர்ச்சி. மிக விரைவில் வந்து பாத யாத்திரை ஆரம்பிக்குது, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு வருஷத்துக்கான பயணம் இருக்குது, அதற்கப்புறம் கட்சியை வந்து நம்ம தயார் பண்ணுறோம். இது முதல்ல வந்து பாஜக போட்டியிடுதா அப்படிங்கிற கேள்வி, அதன் பின்னாடி யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மூத்த தலைவர்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கன்னா மாநில தலைவராக அவர்கள் பேசுவாங்க சரியான நேரத்தில். இன்னும் நேரம் இருக்குது, வந்தவுடனே நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறோம். ஆனால் வலியுறுத்துறது வல்ல அப்படிங்கிறத தாண்டி எல்லோருமே வந்து ஒரு ஒரு எலெக்ஷனுமே வந்து போட்டி போடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நேச்சுரலாக சில கட்சிகளோடு இணைந்து இருக்கும் பொழுது ஒரு கூட்டணிக்கு தர்மம்னு ஒன்று இருக்குது, ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிட்டிக்ஸ்க்காக அதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது. அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. 2021 எப்படி பேசணும், யார் எங்கே நின்னாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் தலைவர்கள் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதிலுங்கிறது நம்முடைய அகில இந்திய தலைவர். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே கட்சியில் சொல்லுவாங்கன்னா நம்மை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு இன்புட்டை வாங்கிக்குவாங்க, ஃபைனல் டெசிஷன் அவங்க கொடுப்பாங்க. அதே நேரத்தில் மாநில தலைவர் என்னுடைய கருத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன், ஒரு கூட்டணிக்கு மாண்பு இருக்குது, தர்மம் இருக்குது, சில விஷயங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பாலிட்டிக்ஸில் நம்ம அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய தலைமை கருத்தை சொல்லும் பொழுது உடனடியாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கிறோங்கண்ணா.